103 சங்கீதம் 9 வசனம். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டீரார். 103 சங்கீதம் 9 வசனம். 103 சங்கீதம் 9 வசனம். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் ஒருவேளை நம்மை கடிந்து கொள்ளலாம், நம் மேல் கோபமா இருக்கலாம், அதனால சில தண்டனைகளை, பிரச்சனைகளை, கஷ்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா இதெல்லாம் தற்காலிகமானது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து அந்த அளவுக்கு நம்ம மேல கோபம் வைக்கிறதுக்கோ இல்லைன்னா நம்ம கடிந்து கொள்றதுக்கோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய பாவங்கள் தான். அதனாலதான் அதுக்கு அடுத்த வசனம் 103 சங்கீதம் 10 வசனத்துல வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்ம பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர் செய்யணும்னா, அவர் எப்பொழுதுமே நம்ம மேல கோபமா இருக்கணும், என்றைக்குமே நம்மை கடிந்து கொண்டிருக்கணும். அப்பேற்பட்ட பாவங்கள், உலக பிரகாரமாகவே கூட சிலருக்கு வந்து சிலர் பிடிக்காத காரியங்களை செஞ்சாங்கன்னா, சொந்த தகப்பன் கூட பாருங்க, தன்னுடைய பிள்ளை வந்து அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய சில காரியம் செய்யலன்னா சாகுற வரைக்கும் பேசாம இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. என் முகத்திலேயே முழிக்காத நீ, எனக்கு நான் சாவுக்கு கூட நீ வரக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றவங்களெல்லாம் கூட நம்ம பாக்குறோம். அப்படியே கடைசி வரைக்கும் பேசாம இருக்கிறவங்க கூட பாக்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு கோபம். ஏன்னா அவங்க சொன்ன சில திருமண காரியங்கள் அவங்க சொன்ன மாதிரி நடக்கல, இல்லைன்னா ஏதாவது அவங்க சொன்னது சிலதை செய்யல அப்படின்னும் பொழுது அது வந்து என்ன ஆகுது, கடைசி வரைக்கும் வந்து அந்த கோபத்தை வந்து அவங்க பேணி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆண்டவரும் நம்ம மேல சில கோபங்கள் எல்லாம் நியாயமான கோபங்களை போல இருக்கலாம், ஆனா அதே மாதிரி ஆண்டவர் நம்ம மேல கோபப்பட்டார்னா அவர் ஒரு நாளும் நம்ம கூட பேசவே கூடாது. அவர் எப்பவுமே நம்ம மேல கோபமா இருக்கணும். அந்த அளவுக்கு அவருக்கு விரோதமாக நம்ம பெரிய பெரிய பாவங்களை செஞ்சிருக்கலாம், செய்து கொண்டிருக்கலாம். ஆனா பாருங்க, அவரு அதுக்கு நம்ம செஞ்ச தப்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்மளுக்கு ஏன் தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா, அவருக்கு வந்து அவருடைய கோபம் வந்து எப்பவுமே இருக்காதா, அது கொஞ்சோண்டு நேரம் தான் இருக்குமா. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, நம்ம மேல அவர் வச்சிருக்கிற கிருபைனால அந்த கோபம் வந்து ரொம்ப நீடித்து இல்லாமல் இருக்கிறது. கோபம் இருக்கதான் செய்யுது. நம்ம இயேசு கிறிஸ்துவ வந்து சாந்த சொரூபின்னு பாக்குறோம். அவர் வந்து பாருங்க, அடிக்கும் போது பதில் வையாமலும் தன்னுடைய தாடியை மயிர்கத்திரிக்கிறவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சத்தமில்லாத ஒரு ஆட்டை போலவும் இருந்தார் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பாக்குறோம். அவரை பத்தி அப்படி ஒரு சாந்த முள்ள சாந்த சொரூபியாக, அவர் சாந்தமுள்ளவரும் கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா பாருங்க, அவர் அதே சமயத்துல அந்த தேவாலயத்தை சவுக்கினால் அடித்து ஜனங்களை விரட்டி அடிக்கிறார். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள், இதை கள்ளர் குகையாக்கினீர்கள் அப்படின்னு ஆண்டவருடைய தேவாலயத்தை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த கோபத்தை அந்த இடத்துல பாக்குறோம். ஆனா பாருங்க, இப்ப வந்து நம்முடைய உலக வாழ்க்கையில நம்ம அந்த மாதிரி எவ்வளவு தப்பு பண்ணாலும், அத மாதிரி நம்மள வந்து மிலாற்றினால சவுக்குனால நம்மளை அடிச்சாலும், சவுக்குனா இப்போ ஒரு சவுக்கு எடுத்து அவர் நம்மளை அடிக்க போறது கிடையாது, ஒரு பிரச்சனையை ஆண்டவர் அனுமதிக்கிறது, அதுதான் தண்டனைகள். இல்ல வியாதிகளோ பிரச்சனைகளோ இல்லைன்னா குடும்ப சில போராட்டங்களோ நம்மளுக்கு ஆண்டவர் வந்து சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார். ஏன்னா அவர் கோபத்துல சிலது செய்யறாரு, அதுவும் நம்முடைய நன்மைக்காக தான், நம்முடைய திருத்தறத்துக்காக தான் செய்கிறார். ஆனா இது எல்லாமே வந்து தற்காலிகமாக தான் இருக்குது. நம்ம ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி வரும்போது அவர் தம்முடைய அன்பு நிமித்தம், தம்முடைய மிருகுந்த கிருபை நிமித்தம் நம்ம செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சு ஒண்ணுமே இல்லாத மாதிரி நம்ம கூட ஒப்புரவாகுகிறார். ஆனா பாருங்க, அவருடைய இரண்டாம் வருகையில அந்த கோபம் வந்து எப்பொழுதுமே நிக்குமா, அது ஒரு நிமிஷம்னு சொல்லி நம்ம வந்து ஏமாந்துட முடியாது. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது, அவரை சகிக்கிறவன் யார்? ஆட்டுக்குட்டியானவருக்கும், அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய முகத்திற்கும் கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள்னு சொல்லி, ஏன்னா கோபமா இருப்பாராம். ஏன்னா அவர் நியாய தீர்ப்பு கொடுக்குற அந்த நாள், அது வந்து கொஞ்ச நேரத்துல அந்த கோபம் தணிஞ்சிரும், நம்மள ஆண்டவர் திருப்பியும் பரலோகத்துக்கு சேர்த்துருவார்னு சொல்லி நம்ம வந்து மெத்தனமா இருக்க முடியாது. அதனால இப்போ இந்த கிருபையின் காலத்துல, இந்த இரட்சணிய நாட்களிலே ஆண்டவர் கோபப்படும் பொழுது, அந்த கொஞ்சோண்டு நேரம் தான் கோபப்பட்டாரு அப்படின்னு சொன்னாலும், நம்ம வந்து மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்துல வர வேண்டும். 103 சங்கீதத்துல சங்கீதக்காரனா தான் சொல்றாரு, உணர்ந்து சொல்கிறார். நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணும் போது, இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே, இவ்வளவு அக்கிரமம் பண்றாங்களே, ஏன் ஆண்டவர் அவங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்கிறாரு, அவருக்கு தண்டனை கொடுக்கணுமே அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா பாருங்க, அப்படியே வந்து ஆண்டவர் வந்து நமக்கும் தண்டனை கொடுத்தா, இன்னைக்கு ஆண்டவரே நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே,
ஆண்டவர் மாத்திரம் அக்கிரமத்தை கவனிச்சு அதுக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்தாருனா இன்னைக்கு நம்ம ஒருத்தர் கூட இருக்க முடியாது. அதனால நம்ம யாருக்கும் நியாய தீர்ப்பு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தால் நாமும் தீர்க்கப்படுவோம். அதனால அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், நம்மளுக்கு மாத்திரம் அப்படி செய்யணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு கிடையாது, எல்லாருக்குமே ஆண்டவர் அப்படிதான். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அவருடைய கோபத்தை பார்க்கும் போது பாருங்க, வேதத்துல நிறைய இடத்துல அவர் அவ்வளோ கோபமா இருக்கிற மாதிரி இருக்கும். நினைவே பட்டணத்தர நான் அழிச்சே தீர்வேன்னு சொல்றாரு. எத்தனையோ காரியங்களை சொன்னாலும் பாருங்க, அந்த ஜனங்கள் மனம் திரும்பும் போது அவர் மனமிறங்கி மனம் மாறி விடுகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் 30:5 கூட வாசிக்கிறோம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சரி, கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு அதோட 10 மடங்குங்க. அதனால 10 மடங்கு வாழ்வு, நீடிய வாழ்வு, 10 மடங்கு வாழ்வுன்னு சொல்லல, நீடிய வாழ்வுனா இன்ஃபினிட்டி மாதிரி. அப்போ ஒரு நிமிஷம் எங்க இருக்குது, நீடித்த அப்படின்னு நித்திய நித்திய காலமாக இருக்கிறது எங்க இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு, நம்ம மேல கிருபை வச்சிருக்கிறார். அதனாலதான் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஒருவேளை சாயங்காலத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கோபத்தினால சில அழுகையோடு கண்ணீரோடு இருந்தாலும் பாருங்க, அந்த ஒரு நிமிஷ கோபத்துல இருக்கிறனால சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய கண்ணீரையெல்லாம் துடைப்பார். அவர் தான் நம்மளை அடிக்கிறார் கோபத்துல, அவர் தான் என்ன பண்றாரு, நம்முடைய கண்ணீரையெல்லாம் துடைக்கிறார். ஆண்டவரிடத்துல நம்ம வந்து மனம் திரும்பி வரும்போது அவர் என்ன பண்றாரு, விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ ஆண்டவர் வந்து அப்படி அவர் ஏசாயால கூட நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அந்த வந்து எவ்வளவு ஒரு இமைப்பொழுதுதான் அவருடைய கோபம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஏசாயா 54:7-8 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஏன் ஆண்டவர் கைவிட்டுட்டாரு? அவர் எப்பொழுதும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா இமைப்பொழுதுன்னா என்ன, அப்படி கண்மூடி அப்படி திறக்கிற அந்த ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்டுக்கு ஆண்டவர் வந்து நம்மளை கைவிடுறாரோ எதுக்காக? அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால். அது அற்ப காலம்தான் ஆண்டவருடைய கோபம், ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு இருக்குது. சிலர் நம்ம சொல்லுவோம், நான் காலம் ஃபுல்லா உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே நம்ம பேசிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு அன்பு, அது கோபத்துல சொல்றதுங்க, அதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்றோம். அது பாருங்க, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை உங்களுக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் நான் உங்களுக்கு இறங்குவேன் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சோ அந்த அற்ப காலந்தான் ஆண்டவருடைய கோபம், இமைப்பொழுதான் ஆண்டவருடைய தம்முடைய முகத்தை மறைக்கிறாரு, அதே நம்மளால தாங்க முடியல. ஆனால் அவர் என்ன சொல்வாராம், நித்திய கிருபையுடன். இமைப்பொழுது எங்க இருக்கு, நித்திய நித்திய காலமாக இருக்கிறது என்ன, அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வந்து அந்த அவருடைய அன்பையும் கிருபையும் நமக்கு காட்டுகிறது. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் அப்படின்றார். ஏன் ஆண்டவர் வந்து கோபப்பட்டுக்கிட்டே இருக்கலாமே, ஏன்னா நியாயப்படி பார்த்தா நம்ம செஞ்ச தப்புக்கு ஈக்குவலா கோவப்பட்டாதானே நம்ம திருந்துவோம். அவர் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு மன்னிச்சு மன்னிச்சு விட்டுட்டாருன்னா அப்புறம் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, எதுக்காக ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு நம்மள மேல கோவப்படுறாரு, நம்மள அடிக்கிறாரு, நம்மள தண்டிக்கிறாரு, நம்மளுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்றாரு, ஆனாலும் அந்த நம்மள தண்டிச்சாலும் நம்மள அடிச்சாலும் நமக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உண்டு பண்ணாலும் எவ்வளவு சீக்கிரம் அதை திரும்பி எடுத்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தான் பாக்குறாரு. எதுக்காக அப்படி பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏசாயா 57 அவர் சொல்றாரு, ஏசாயா 57:16 அவர் சொல்றாரு, நான் எப்போதும் வழக்காட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் வந்து ஜனங்களோட என் பிள்ளைகளோடு நான் வழக்காடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன், நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமா இருப்பதில்லை. அதுக்கு காரணம் ஒண்ணு சொல்றாரு, ஏனெனில் ஆவியும் நான் உண்டு பண்ண ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஆண்டவர் சொல்றாரு, ஆவியும் நான் உண்டு பண்ண ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. எப்ப பார்த்தாலும் நான் உங்களை அடிச்சுட்டே இருந்தேன், தண்டிச்சுட்டே இருந்தேன், நீ இந்த தப்பு பண்ணிட்டு உனக்கு இந்த தண்டனை கொடுக்குறேன், நீ தான் இதுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி அதுக்கு சரிசமமா தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம என்ன ஆயிடுவோமா, ரொம்ப சோர்ந்து போயிடுவோமா.
எனக்கு ஒரு பிரேக்கே வேணுமே ஆண்டவர், கொஞ்சமாவது இறக்கப்பட்டு தெரியாம பண்ணிட்டேன் இல்லைன்னா தெரிஞ்சு பண்ணா கூட நான் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லும் போது ஆண்டவர் வந்து இல்ல இல்ல நீ பண்ண தப்புக்கு தண்டிச்சுதான் ஆவேன்னு சொல்லாம ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் எப்பொழுதும் அப்படி கோபமா இருக்க மாட்டேன், ஏன்னா நம்ம சோர்ந்து போயிருவோன்ற அந்த ஒரு காரணத்துக்காகவே ஆண்டவர் பாருங்க நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும்னு அப்படி எப்ப பார்த்தாலும் நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு நம்மளை தண்டிச்சுக்கிட்டே அவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா பாருங்க நம்ம மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்துல வரணும். பேதுரு கூட கேக்குறான் பாருங்க ஏசாமிட்ட, நான் என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமா தப்பு பண்ணானா நான் 7 தரம் மன்னிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் ரொம்ப கிரேட்டுன்னு நினைச்சுக்கிறான், 1 தடவை மன்னிக்கிறதே பெரிய விஷயம், 2 தடவை மன்னிக்கிறதே பெரிய விஷயம், 7 தடவைன்னு கேட்ட உடனே ஏசாமி வந்து ஓ பரவாயில்லப்பா உனக்கு இவ்வளவு மன்னிக்கிற சக்தி இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல போறாருன்னு நினைச்சா அவர் என்ன சொல்றாரு, 7 தரம் மாத்திரமல்ல 7 70 தரம் மன்னிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்பவுமே நீ மன்னிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு, அதான் அர்த்தம். ஆண்டவரும் என்ன பண்றாரு அப்படிதான் பாருங்க, அவரு மத்தவங்களுக்கு சொன்னாருன்னா அவர் அதை விட மன்னிக்க தயை பெருத்தவர். ஆனா நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பி அவருடைய பாதத்துல வரணும். சும்மா நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிச்சிருவாரு மன்னிச்சிருவாருன்னு அது நடக்காது. எவ்வளவு பெரிய தப்பு வேணா இருக்கட்டுமே நம்ம மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்துல வரும்போது அவர் மன்னிக்க தயை பெருத்தவர். ஆனா சில சமயம் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த வசனத்தை வந்து நம்ம வந்து தப்பான அர்த்தம் கொண்டு எடுத்துக்கிறோம். தப்பு நம்ம பண்றோங்க அதுக்காக அவர் எப்பவுமே எல்லாம் நம்ம மேல கோவப்பட மாட்டாரு, நம்ம சோர்ந்து போயிருவோம்னு சொல்லிட்டு நம்மளை தண்டிக்கலாம் மாட்டாரு, நம்மளை விட்டுருவாரு, அதெல்லாம் வந்து ஆண்டவர் எல்லாம் அப்படியெல்லாம் நம்மளை தண்டிக்க மாட்டாருன்னு சொல்லி சில சமயம் வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து சில காரியங்களை வந்து நம்ம வந்து அவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, மனம் திரும்புதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆண்டவர் கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், நம்ம சோர்ந்து போக கூடாதுன்னு ஆண்டவர் நம்மளை தண்டிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி காலத்துல ஜனங்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்களா, அததான் எரேமியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு. எரேமியா 3:5 எரேமியா இத்தனைக்கும் சின்ன பையன், அப்போ பயப்படுறாங்க, ஐயோ இந்த ஜனங்கள் கிட்ட போய் எப்படி சொல்றது, துணிஞ்சு பாவம் பண்ணிட்டு அதெல்லாம் கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார், அதெல்லாம் அவர் விட்டுருவாரு, நம்மளை அப்படிலாம் தண்டிக்க மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அவங்க கிட்ட சொல்லு, சும்மா இப்படியே சொல்லி எல்லாம் நீங்க உங்களை ஏமாத்திக்காதீங்க, மனம் திரும்பணும் அப்படின்னு வந்து எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்றாரு. அந்த ஜனங்களுக்கு அதெல்லாம் கேட்க பிடிக்காது, இருந்தாலும் ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்றாரு, நீ அவங்களுக்கு பயப்படாத, நீ நான் வாயில போடுற வார்த்தைகள் எல்லாம் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ எரேமியாவும் என்ன பண்றாரு, சின்ன பையன்தான், சின்ன வயசுதான், மத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணா ஆனா போய் சொல்றாரு. எரேமியா 3:5 வாசிக்கிறோம், சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ. இத வந்து அந்த தப்பு பண்ண ஜனங்கள், மனம் திரும்பாமல் இருக்கிற ஜனங்கள் இப்படி கேக்குறாங்களாம். அதை எரேமியா போய் சொல்றான் அவங்க கிட்ட, நீங்க இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு, சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ, அதை என்றென்றைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவோ. எரேமியா சொல்றாரு அந்த ஜனங்களை பார்த்து, சதா காலமும் கோபத்தை வச்சிருவாரா, என்றென்றைக்கும் அந்த கோபத்தை காப்பாத்தி அப்படியே கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாரா அப்படின்னு நீ என்ன சொல்ற, நீ உனக்குள்ள சொல்லிக் கொள்ளுகிறாய், இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சி போகிறாய் என்கிறார். இப்படி சொல்லி சொல்லிய நீ என்ன பண்ற, பொல்லாப்புகளை செஞ்சு செஞ்சு மிஞ்சி போகிறாய். அதனால நம்ம வந்து என்ன பண்றோம், சில சமயம் ஆண்டவர் வந்து அப்படிலாம் நம்ம மேல கோபம் வைக்க மாட்டாரு, அவர் வந்து நம்மளை கடிந்து கொள்ள மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு பொல்லாப்பு செஞ்சு செஞ்சு நம்ம மிஞ்சி போக கூடாது. அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வர வேண்டும். மனம் திரும்பி வந்தா கூட செஞ்ச தப்புக்கு தண்டனைன்னு தான் எல்லா இடத்துலயும் நியதி, ஆனா மனம் திரும்பி நம்ம வரும்போது ஆண்டவர் அப்படியே ஸ்காட்ச் ஃப்ரீயா நம்ம எந்த தப்பும் இல்லாம ஆண்டவர் வந்து நம்மளை மன்னிச்சு விடுறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுதான் பெரிய கிருபை. சோ எசேக்கியல் 18:27 நம்ம வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நம்ம திருச்சபைகள்ல அடிக்கடி சொல்ற வசனம். சோ அந்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்தால் நம்முடைய ஆத்துமா பிழைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அதனால நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் வந்து நம்மளுக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். இவ்வளவு கிருபை நிறைந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மீகா தீர்க்கதரிசி கூட சொல்றார், இப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்ம பார்க்கவே முடியாது, இப்படி மன்னிக்கிற கடவுள். நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அதுக்கு உதாரணத்தை சொல்றாங்க பாருங்க. ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய மனைவி வந்து சோரம் போயிடுச்சுன்னா திரும்பி சேர்த்துக்கவே மாட்டான்,
ஆனா நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு சோரம் போனா கூட ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நம்மை சேர்த்துக் கொள்வார். இப்படிப்பட்ட கடவுளை நம்ம எங்க பார்க்க முடியும்? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள மனதா இருக்கிறார். இப்படிப்பட்ட கடவுளை நம்ம எங்க பார்க்க முடியும்? மீகா தீர்க்கதரிசி அதான் சொல்றாரு, இப்படிப்பட்ட கடவுளுக்கு ஒப்பானவர் வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மீகா 7:18 தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அக்கிரமத்தை பொறுத்துக்கிறார் ஆண்டவர். நம்ம பண்ற அக்கிரமத்தை பொறுத்துக்கிறாராம். பொறுத்துக்கிட்டு மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அந்த கேள்விக்கு பதில் இதுல போடல. ஆனா பதில் என்னன்னா நம்மளுக்கே அந்த கேள்வியிலேயே பதில் இருக்குது. அதுக்கு ஒப்பானவர் வேற யாருமே இல்ல. வேற யாருமே அப்படி மன்னிக்க முடியாது. எல்லாருமே செஞ்ச வேற எந்த கடவுளா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த செஞ்ச தப்புக்கு பரிகாரம் அது இதுன்னு தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் மாத்திரம்தான் வந்து அதற்கு ஒப்பான தேவன் யார் அப்படின்னு மீகா வந்து சேலஞ்ச் பண்றார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். எதுக்காக அவர் என்றென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டாரா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு இந்த மாதிரி, நம்ம சோர்ந்து போயிருமோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோபம் வைக்க மாட்டாரா? மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபமாய் இருக்க மாட்டார். பாருங்க, அவரு விருப்பத்தோடு, அவர் ரொம்ப ஆசையோடு அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். நம்ம ஏதோ பெரிய பரிசுத்தவான்கள்ன்ட்டு சொல்லி அவர் கோபமா இல்லைன்ட்டு கிடையாது. அவரு நம்ம மேல கிருபை செய்ய விருப்பம் கொள்கிறார். ஆதாம் வந்து பாவம் செஞ்சு ஆண்டவரை விட்டு விலகி ஓடி போயிட்டான். அப்படியே துரத்தி விட்டாரு ஆண்டவர். கோபத்துலதான் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அடிச்சு விட்டாரு. சரி, கோபத்துல விரட்டி அடிச்சு விட்டவர் அப்படியே விட்டுடலாம் இல்ல? உடல மிகுந்த அன்பு மிகுந்த கிருபையினால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எப்படியாவது திரும்பியும் நம்மளோட அவர் ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அதுதான், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். ஆகவே இந்த அதிகாலை வேளையில நம்ம எவ்வளவு அக்கிரமங்கள் செஞ்சாலும் இன்னைக்கு துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் நம்ம செய்ய முற்படும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக வந்து நம்முடைய ஆத்மா நம்ம சோர்ந்து போயிருவோம்னு சொல்லி நமக்கு நியாயமாக வர வேண்டிய தண்டனைகளை எல்லாம் ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் நம்மளுக்கு நியாயமாக வருகிற தண்டனைகளை எல்லாம் அவர் தடுத்து நிறுத்துவார். ஆகவே நம்ம மிஞ்சி அக்கிரமம் செய்யாதபடிக்கு மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்துல வரும் பொழுது அவர் வந்து நிச்சயமாக அவருடைய கோபம் எல்லாம் ஒரு நிமிஷம்தான், இமைப்பொழுதுதான், நித்திய கிருபையுடன் நித்திய இரக்கங்களுடன் அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி செப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஆண்டவர் நம் மத்தியில தான் இருக்கிறார். நம்ம எவ்வளவு தவறு செஞ்சாலும் பாருங்க, எவ்வளவு நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செஞ்சாலும் அவர் வந்து ஒரு இமைப்பொழுதுதான் நம்மளை கைவிடுற மாதிரி இருந்தாலும் நம்ம மத்தியில்தான் இருக்கிறாரு. அவர் வல்லமையுள்ள தேவன், நம்மை ரட்சிப்பார், நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமீன்.